ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு பேசுனா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வேர்ல்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எந்த இன்செக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா மொஸ்கிட்டோஸ், அதாவது கொசுக்கள். நான் எதுக்கு மொஸ்கிட்டோஸ் சூஸ் பண்ணேன்னா, நம்ம உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லியனுக்கும் அதிகமான பேர் மொஸ்கிட்டோஸ் பைட்ஸ், அதாவது கொசுக்கடியிலனால இறந்து போகிறாங்க. இந்த கொசுக்களுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் டெட்லியஸ்ட் அனிமல். என்னடா அனிமல்னு சொல்கிற இன்செக்ட்ஸ் தானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொல்லலைங்க, WHO சொல்லுது, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நான் சொல்ல போகிற இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்காது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உலகத்தில் 18th century நிறையா பேருக்கு எல்லோ ஃபீவர்னு ஒரு ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆச்சுங்க. அது எதனால் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு அப்போ யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாள் கழித்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து கொசுக்கள்னால தான் பரவியிருக்கு அப்படின்ட்டு. பட் ஃபஸ்ட்டு யாருமே நம்மளை, ஒரு சின்ன கொசுவால் எப்படா நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்னு நான் நம்மளை இப்போ நினைக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்துருக்காங்க. பட் போக போக தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டுபிடிச்சாங்க இல்லையா ரிசர்ச்சில் கொசுக்கள்னால தான் அப்படின்ட்டு, அதுக்காக ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லோ ஃபீவர் அப்படின்ட்டு, அது ப்ரிகாஷன் ஸ்டெப் எடுத்ததுனால எல்லோ ஃபீவர் லைட்டாக கம்மியாக இருந்திருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆமாம் இவங்க சொல்கிற மாதிரி கொசுக்கள்னால தான் அது பரவிருக்கு. பட் எல்லோ ஃபீவர் என்னமோ கம்மியாயிட்டு, ஆனால் கொசுக்கள் அதிகமாயிட்டுங்க, இன்னமும் அது அதிகமாயிட்டு தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு கொடிய சிறிய உயிரினத்தை பற்றி வாங்க இந்த வீடியோக்குள்ளே பெருசாக தெரிஞ்சுக்கலாம். கொசுக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட லைஃப் சைக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த இமேஜ் மூலமாக உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு எக்ஸாக தான் இருக்கும், அது வந்து எல்லா ஃபீமேல்ஸுமே ஒரு வாட்டர் ரிசோர்ஸில் தான் அதோட எக்ஸை லே பண்ணோம். அடுத்தது லாவா ஸ்டேஜுக்கு போவோம், அடுத்து பியூப்பா, அடுத்தது அடல்ட் எமர்ஜிங் ஆஸ் மொஸ்கிட்டோஸ். அது அந்த இமேஜ் உங்களுக்கு நல்லா புரிய வச்சுருக்கோம். அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் எதுவும் தண்ணியும் தேங்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா கொசுக்கள் அதில் முட்டையிடும், அங்கே தான் அது வந்து வசிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஸ்கிட்டோஸோட லைஃப் சைக்கிளை பார்த்துட்டீங்களா, வாங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். இந்த கொசுக்கள் வந்து என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, கியூலிசிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது தான் அந்த கொசுக்கள். உங்களெலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, கொசுனாலே எல்லாமே கடிக்கும், எல்லா கொசுமே கடிக்கும் அப்படின்ட்டு. பட் எல்லா கொசுமே நம்மளை கடிக்கிறது இல்லை, பெண் கொசுக்கள் மட்டும்தான் நம்மளை கடிக்குது, ஆண் கொசுக்கள் கடிக்கிறது இல்லை. இதை நான் எப்படி சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் கொசுவை வந்து வெஜிடேரியனாகவும் பெண் கொசுவை வந்து நான் வெஜிடேரியனாகவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்மளை வச்சே உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளை எக்ஸாம்பிளாக காட்டியே. இப்போ வெஜிடேரியன்னா என்ன சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், காய் கனி அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. நான் வெஜிடேரியன்ஸ்னால் மீட், அதாவது இறைச்சி, காய் கனி, அவங்க காய் கனி அவங்களும் சாப்பிடுவாங்க, அது அவங்க விருப்பம். அதே போல் தான் இப்போ மேல் சொன்னால், இப்போ ஆண் கொசு வந்து வெஜிடேரியனாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னா, இப்போ ஆண் கொசுக்கள் வந்து தாவரச்சாறு அது மட்டும்தான் உணவாக சாப்பிடுமா, தாவரச்சாறு மட்டும் தான் குடிக்குமா, இந்த பெண் கொசுக்கள் இருக்கா அது ரத்தத்தையும் குடிக்குமா, அதே நேரத்தில் அந்த தாவரச்சாரையும் குடிக்குமா, அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து ரத்தம் மட்டும் உணவு கிடையாதுங்க, ரத்தம் வந்து அதுக்கு எதுக்கு பயன்படுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தாவரச்சாறு தான் அதுக்கு வந்து மேல் ஆண் கொசுக்கள் மாதிரி பெண் கொசுக்களுக்கு தாவரச்சாறு தான் ஊட்டச்சத்து தருது. இந்த ரத்தம் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அதோட முட்டையை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு தான், அதோட முட்டைக்கு நம்மள்கிட்ட பிளட்டில் இருக்க நியூட்ரிஷன்லாம் எடுத்து அதோட முட்டைக்கு கொடுக்குங்க அந்த பெண் கொசுக்கள். அது மாதிரி அந்த முட்டை கொடுக்கும்போது அந்த ஒரு கொசு அந்த முட்டையை கொடுக்குதுன்னா, 100 முட்டையை கொடுக்குதுன்னா, அந்த 100 முட்டையோட 6th generation வரைக்கும் அந்த நியூட்ரிஷன் இருக்குமாங்க. அதனால தான் நம்ம இந்த கொசுக்கள் வந்து எக்கச்சக்கமாக அந்த உலகத்தில் இருக்குது. இந்த ஆண் கொசுக்கள் வந்து 1 வாரத்தில் இறந்துருமாங்க, 1 வாரம் தான் அதோட லைஃப் வாழ்க்கை. அந்த 1 வாரத்தில் வந்து பெண் கொசுவோட மேட் ஆகிடுமா. இப்போ பெண் கொசுன்னு பார்த்தீங்கன்னா, அது 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் மினிமம் 2 மாதத்தில் இறந்துருமா, ஆனால் அதுக்குள்ளே 100 முட்டை இட்டுருமா, 100க்கும் மேலே அதிகமான முட்டையிடும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்கே முட்டை லே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் பக்கத்தில் இருக்க ஏதாவது வாட்டர் ரிசோர்ஸ், அதனால தான் அவங்கள வந்து பக்கத்தில் எதையுமே தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கொசுக்கள் வந்து பிளட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம் பார்த்தீங்களா, அதாவது ஆக்சிஜனை வந்து லங்ஸுக்கு எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடை ரெகனைஸ் பண்ணி தான் அந்த கொசுக்கள் வந்து ஆமாம் ஒரு உணவு பிளட்டு வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்குதுங்களாம். அமெரிக்கன் மொஸ்கிட்டோ அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3000க்கும் அதிகமான, அதாவது 3000க்கும் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் மொஸ்கிட்டோஸ் இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது மொஸ்கிட்டோஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொஸ்கிட்டோஸ் பார்த்திங்க, அதாவது கொசுக்கள் பார்த்தீங்கன்னா, அதோட பாடி வெயிட்டை விட 3 மடங்கு அதிகமாக ஹியூமன் பிளட்டை குடிக்குதுங்க, முடியல 3 மடங்கு குடிக்குது அதோட பாடி வெயிட்டை விட.
கொசுக்கள் வந்து எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்துலேயும் வாழ்ந்துச்சுங்களாம். இது வந்து நீங்கள் ஜுராசிக் பார்க் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து டைனோசர்ஸோட டிஎன்ஏ எப்படி எடுப்பாங்கன்னா அதோட ஒரு கொசு இருக்கும், அந்த கொசுலேருந்து தான் அது வந்து சக் பண்ணியிருக்கும் டைனோசர்ஸோட பிளட்டை. அதுலேருந்து அந்த டிஎன்ஏ எடுத்து டைனோசர்ஸே உருவாக்குவாங்க அந்த படத்தில், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த கொசுக்கள் வந்து நம்ம ரத்தத்தை எடுக்கிறது மூலமாக நம்ம டிஎன்ஏவும் எடுக்குது, அதனால தான் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொசுக்கள் வந்து நம்மளை மட்டும் கடிக்கிறது இல்லைங்க, அனிமல்ஸ், ஃப்ராக்ஸ், பேர்ட்ஸ் அப்படி எல்லாத்தையுமே தொந்தரவு பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. இன்றைக்கி இந்த கொசுக்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வெஸ்டர்ன் எக்ஸ்டர்மினேட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கொசுக்கள்னால நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எல்லாருமே உலகத்தில் இருக்க நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. டெங்கு, மலேரியா, ஜிகா, சிக்கன் குனியா, எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லிட்டே போகலாம். அதுலேயும் இந்த மலேரியாவை அனோப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வகையான கொசுனை, அதுவும் பெண் கொசு தான் உற்பத்தி பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக டிக்போன் வைரஸ்ன்னு சைனாவில் ஒன்று உருவாக்கிட்டுருக்கு. அது வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்கள் வந்து பன்றிகளை கடிக்கிறது மூலயமா அதோட டிஎன்ஏவை எடுத்துகிட்டு வந்து மனுஷங்களை கடிக்குது. ஸோ அது மூலமாக அந்த டிக்போன் வைரஸ் பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சைனாவில். ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆக மொத்தமாக அந்த கொசு வந்து என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன். முன்னாடி வந்து அலெக்சாண்டர்னு ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை பார்த்து உலக நாடே பயந்துட்டு இருந்துச்சு. அவர் எந்த நாட்டுக்கு வந்தாலும் அந்த நாட்டை கைப்பற்றாமல் விட மாட்டார். அவர் வந்து தலைகணம் அவருக்கு, நான் தான் எல்லாமே அப்படின்ட்டு அவரை அழிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அவர் ஒரு போருக்கு போகும்போது ஒரு சின்ன கொசு கடிச்சு அந்த நோயினால் இன்ஃபெக்டட் ஆகி செத்துட்டார். அவ்வளோ பெரிய ஆள், இத்தனோண்டு கொசு போட்டு தள்ளியிருக்குங்க, பார்த்துக்கோங்க. அதனால் இந்த கொசு வந்து என்ன சொல்ல வருதுன்னா யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லுது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தலைகணம் மட்டும் இருக்கக்கூடாது, இல்லை வந்து தலையிலே கொட்டுவேணும் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.